மனம் திறந்து பேசுகிறேன். எண் 52. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். என்ன ஞானம்? பரத்திலிருந்து வருகிற ஞானம். லௌகீக ஞானம் உண்டு, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் உண்டு. ஆனால் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் நமக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தினுடைய இன்கிரீடியன்ஸ், செயற்கை பொருட்கள் என்னென்ன? அந்த ஞானம் முதலாவது சுத்தமாயும். அகசுத்தம், புறசுத்தம், இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய குடும்பம் கட்டப்படும். ரெண்டாவது பார்த்தோம் சமாதானம். யாக்கோபு 3:17 அந்த ஞானத்தினுடைய இன்கிரீடியன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். சமாதானம். அப்ப இந்த குடும்பத்தில் சமாதான காரணராக கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள் மாறுவார்களானால் அந்த குடும்பம் கட்டப்படும். மூன்றாவது, யாக்கோபு 3:17 நம்ம வாசிக்கிறோம். முதலாவது சுத்தமும், பின்பு சமாதானமும், சாந்தமும் இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த சாந்தம் என்பது ஏதோ பேசாம அமைதியா இருப்பது என்றல்ல. நல்ல தமிழ்ல சொன்னா ஒரு மென்மையான நற்குணம், ஒரு மிருதுவான நற்குணம் என்று சொல்லலாம். இன்னும் தத்துவ ரீதியாக சொன்னார், சாந்தம் என்பது லா அபைடிங் பட் நாட் லா என்ஃபோர்சிங் என்று சொல்லுகிறார். ஒரு சட்டத்திட்டத்துக்கு, பிரமாணத்துக்கு, ஒழுங்கு முறைகளுக்கு தான் கீழ்ப்படிவது, அதை மற்றவர்கள் மேல் திணிக்காமல் இருப்பது, அதை சாந்தம் என்று சொல்லலாம். ஒரு மைல்ட், ஒரு மிருதுவான, மென்மையான ஒரு பழக்க வழக்கம். சில நல்ல ஒழுக்கங்களை நம்ம குடும்பங்களில், சில சட்டத்திட்டங்களை, ஒழுங்கு முறைகளை நாம் கொண்டு வர்றோம். அதை தலைவர்கள், பெரியவர்கள் பின்பற்றும். ஒருவேளை பிள்ளைகள், மனைவி, கணவன் யாரும் அதை பின்பற்ற முடியாம இருக்கலாம். அவங்க பின்பற்றுவதற்கு உதவி செய்யலாம், ஆனால் அவர்களை நிர்பந்திக்க முடியாது. கரம் கொடுக்கலாம், ஆனால் அடித்து துன்புறுத்த முடியாது. வேதத்தில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை கையும் மெய்யுமாய் பிடித்து இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். பிரமாணம் இருக்கிறது, அவள் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். இயேசு பிரமாணத்தை மீறலை, குற்றமில்லாதவன் கல்லெறி என்று சொன்னார். ஆனால் அவர் கல்லெறியவில்லை, அதனால விபச்சாரம் செய்கிறத சரி என்று சொல்லலை. அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், இனி பாவம் செய்யாது, இனி இந்த தவறை செய்யாது. அவர் அந்த தவறை செய்ய மாட்டார். தவறு செய்கிறவர்கள் தவறு செய்யாமல் வாழ்வதற்கு உதவி செய்கிறார். அதான் இந்த பிலாசபிக் வே, எ ஜென்டில் பிஹேவியர் இஸ் லா அபைடிங் அண்ட் நாட் லா என்ஃபோர்சிங். அநேக வீடுகள்ல இந்த காலையில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு பெறப்படுற நேரம் ஒரு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பயங்கர ஒரு பரபரப்பான நேரமாக இருக்கும். சின்ன எடுத்துக்காட்டு, ஒருவேளை அந்த பள்ளிக்கு பெறப்படுகிற வேகத்தில் அந்த பிள்ளை சொல்கிறான், ஐயோ என் கணக்கு புக்கை காணுமே அப்படிங்கிறான். உடனே தகப்பன் கோவப்பட்டு அவன் முதுகில் நான் 2 அடி அடித்து, எத்தனை நாள் சொல்கிறது, எல்லாவற்றையும் சரியான ப்ராப்பர் பிளேஸில் வை, இந்த நேரத்தில் போய் தேடுறிய அப்படின்னு கத்துறான். அப்போதான் மனைவி உள்ளேருந்து கத்திய காணும், கத்திய காணுங்கிறாங்க. உடனே அவங்கள 2 வசைச்சல், பிள்ளைய பெற்று வச்சிருக்க பாரு, நீ வளர்ந்த வளர்ப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள 2 வசைச்சல். பிரியமான ஒரே பரபரப்பாக இருக்குது. பிறப்புற நேரம் இந்த ஆசாமி சொல்கிறார், என் பைக்கு யாராவது பார்த்தீங்களா, பைக்கு எங்கே இருக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அப்போ அவருடைய பிஹேவியரை நாம் ஜென்டில் பிஹேவியர் என்று சொல்ல முடியாது. வீட்டில் எல்லாவற்றையும் ஒழுங்காக வையுங்கள் என்று சொல்லுவது தவறல்ல, பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது தவறல்ல, ஆனால் அதற்கு ஜென்டில் பிஹேவியர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால், நாம் முன்மாதிரிகளாக இருப்போமானால், லா அபைடிங் பட் நாட் லா என்ஃபோர்சிங் என்று இருப்போமானால்
கண்டிப்பாக நம்முடைய வீடு கட்டப்படும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வீட்டில் ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு பலமுள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருங்கள், வழிகாட்டிகளாக இருங்கள். பிரியமானவர்களே, லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்ஸிங். அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்க. உங்களுடைய பேச்சு, வார்த்தை, செய்கை எல்லாவற்றிலேயும் தேவ கிருபையினால் உள்ள ஒரு மென்மையை பின்பற்றுங்க, கண்டிப்பாக நம்முடைய வீடு கட்டப்படும். நான் ஜெபம் பண்ணுவோமா? அன்பினேசுவே, இன்னும் ஒரு விசை கூட கருமையான குடும்பங்களுடைய கரங்கள் அடிமை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, குடும்பங்கள் கட்டப்படணும் ஐயா, குடும்பங்கள் கட்டப்படணும். ஆண்டவரே, குடும்பங்கள் பிரிந்திருக்கக்கூடாது. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், ஆண்டவரே, பிரிந்திருக்கக்கூடாது. ராஜா அன்பினேசுவே, இறக்க செய். ஞானக்குறைவு ஆண்டவர், எங்களுடைய ஞானக்குறைவு எங்களுக்கு மணியும் ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுடைய ஞான குறைவுகள் எங்களுக்கு மணியும் ஆண்டவர். அநேக வேலைகளில் ஆண்டவரே, சாந்தம் இல்லாமல் நாங்கள் பிஹேவ் பண்ணி, ஆண்டவரே, குடும்பத்தில் பெரிய குழப்பத்தை, சச்சரவை, பிரிவினை உண்டாக்கி இருக்கிறோம். மணிங்க ஆண்டவரே, மணிங்க ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த நெருக்கமான சூழ்நிலை நாங்கள் எங்களை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. சாந்தத்தோடு ஒருவரோடு ஒருவர் பழக நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம், அதில் சாந்தம் இருக்கு ஐயா. அந்த ஞானம் எங்களுக்கு இருக்குமானால் நாங்களும் சாந்தமாக இருக்க முடியும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்தையிலிருந்து குடும்பங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் அடிமை ஜெபிக்கிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாந்தமான பிஹேவியரை வளர்த்துக்கொள்வோம். கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் கட்டப்படும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.